ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் நிறையா பியூட்டி டிப்ஸ் மேக்கோவர்ஸ் அண்ட் மேக்கப் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் மோட்டிவேஷனல் டிப்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துட்ருப்பீங்க இப்போ ஆடட் அட்வான்டேஜாக சின்ஸ் ஐ ஐஎம் இன்ட்ரெஸ்டட் இன் டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் நான் அதோட சில வீடியோஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் பட் நான் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதாவது விமன் என்டர்பிரனர்ஸ் பெண்கள் வந்து சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து என்னால் இந்த சேனலில் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதோட ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுடிதார் கட்டிங் வீடியோ வந்து நான் கொடுக்க போகிறேன் இது நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறவங்க வந்து சஞ்சனா அவங்க நேம் வந்து வைஷ்ணவி அமு ஷீஸ் ஃப்ரம் விருதுநகர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டில் ஷீஸ் அண்ட் ஃபென்டா டேப்லஸ் ஃபேஷன் டிசைனர் அவங்க இன்ஸ்டியூட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க

திங்ஸ் நான் சொன்னேன்னா அதுவே வந்து ஃபுல் லென்த் போயிடும் ஸோ அந்தளவுக்கு மண்டலோ ஆர்ட்ஸ்லேருந்து கிட்ஸ் பெயிண்டிங்லேருந்து எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க ட்ரைனிங்கும் கொடுத்துட்டுருக்காங்க ஆன்லைன் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்க இப்போ யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விமன் என்டர்ப்ரெனர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் என்ன தொழில் இப்போ ஒரு கால் அன்ஃபார்ம் வச்சு நடத்துறீங்க இல்லை வந்து நீங்கள் ஒரு டெய்லர் இல்லை ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்க எதுனாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு இட் இஸ் அன் ஹெல்ப் அவ்வளோதான் வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் இதில் கிடையாது ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ஸ் எனக்கும் டிசைனிங் அண்ட் டெய்லரிங் தெரியனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அதுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லலாம் அண்ட் லாஸ்ட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருந்த வெயிட் அடிக்ஷன் ரீடியோ வீடியோவுக்கு உங்களை நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னீங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்க நான் பர்சனலாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐ கேன் சி அ ட்ராஸ்டிக் சேஞ்ச் இன் மீ எனக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் இருக்கு அது எனக்கு தெரியுது வேணும் நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அம்மு வைஷ்ணவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுடிதார் கட்டிங் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சாப்பிஸ் மெஷர்மெண்ட் சுடிதார் எடுத்துக்கோங்க நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி எந்த துணி கட் பண்ண போகிறீங்களோ அது எடுத்துக்கோங்க நான் வந்து சாரீ ரேஷன் கடை சாரி துணி பிளைன் துணி எடுத்திருக்கேன் சி சி அண்ட் இன்ச் டேப் நம்ம தேவைப்படும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம துணி வந்து எந்த வாகில் போடலான்றத பார்ப்போம் நீல வாக்குல வந்து மடிச்சிருப்பாங்க அப்படியே நம்ம பாதியாக மடிச்சுக்கோங்க மே பக்கத்தில் ஃப்ரண்ட் பக்கமும் பேக் சைடு வந்து உள் பக்கமும் போகிற மாதிரி நாளாக மடிச்சுக்கோங்க மடித்து நாலாக வர்ற பக்கம் மடித்த பக்கம் நம்ம பக்கம் வரணும் இந்த நாலு துணியும் அந்த பக்கம் பார்த்த மாதிரி வரணும் இப்போ மெஷர்மெண்ட்டு சுடிதார் எடுக்கும் மொதத்தில் கரெக்டாக அந்த மடித்ததை ஒட்டி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் இடுப்பு பக்கத்தை பிடிச்சு அதை ரெண்டாக மடித்து கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் மடித்ததில் இருந்து வச்சு கரெக்டாக ஒரு மார்க்கிங் போடுங்க போட்டுட்டு இது வந்து கரெக்டான மார்க்கிங்காக இருக்கணும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கரெக்டான மார்க்கிங்காக இருக்கணும் போட்டுட்டு இதுக்கு வந்து மடிக்கிறதுக்காக கரெக்டாக ஒரே ஒரு இன்ச் மட்டும் நம்ம விட போறோம் அதையும் ஒரு சார் ஒரே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது போட்டிருக்க மார்க்கிங் தான் சுடிதாரோட அகலத்துக்குடிய மார்க்கிங்கு அடுத்து மேல் கழுத்துக்கு ஒரு அரை இன்ச் விட்டுக்கோங்க விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க அந்த இறக்கி வச்ச பிறகு சுடிதார் துணியும் அந்த கட் பண்ணுற துணியும் ஒன்று போல் கரெக்டாக இருக்கணும் நல்லா தடவி விட்டுட்டு இப்போ கழு கரெக்டான அளவு கழுத்தில் பக்கம் மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிவிட்டு நமக்கு தையலுக்கு வேணுங்கிற அளவுக்கும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா துணியை மார்க் பண்ணிக்கோங்க மாதிரி தான் அக்களுக்கும் கரெக்டான அளவும் தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட துணியும் மார்க் பண்ணிக்கோங்க கழுத்துக்கும் அதே மாதிரி கரெக்டான அளவு தையலுக்கு மார்க்கிங்க்கு விட்டுக்கோங்க இப்போ தையலுக்கு விட்ட கோடு மார்க்கிங்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க முதல்ல டானாவா தான் கழுத்தை எப்பயுமே ஜாயின் பண்ணும் அக்களையும் அப்படி தான் ஜாயின் பண்ணிட்டு அதில் ரவுண்டு கழுத்து போட்டுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அக்களில் அக்கல் பக்கமும் விட்டுட்டு இப்போ தான் அவ்வளோனால நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் தையல் போடும் போதெல்லாம் அந்த வளைவை நம்ம போட்டுக்கலாம் உடம்புக்கு தேவையான வளைவை அதே மாதிரி இப்போ டாப்போட ஹைட் மார்க் பண்ண போகிறேன் அந்த அரை இன்ச்சை விட்டுட்டு டாப்போட ஹைட்டை மார்க் பண்ணி இன்ச் டேப் வச்சு கீழே மடிக்கிறதுக்கு ஒரே ஒரு இன்ச் மட்டும் விடுங்க உங்களுக்கு பார்ட்ரு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க டாப்பை ஒரு இன்ச் மட்டும் கீழே விட்டுட்டு அந்த ஒரு இன்ச்சு கரெக்டான மார்க்கிங்கில் இருந்து டாப்போட மே பக்கத்தெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க பார்டர் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நம்ம இதுக்கு அடுத்து நம்ம எப்படி இதை கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் கட் பண்ணுறது மொத்தல கவனமாக கட் பண்ணணும் என்ன அப்படின்னா இப்போ நம்ம மடித்த பக்கம் நம்ம பக்கம் போட்ட மாதிரி பண்ணியிருக்கோம் பார்டரை கட் பண்ணிவிட்டு மடித்த பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ண ஆரம்பிக்க மொத்தத்தில் கீழ் பக்கத்தில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் கட்டிங்கை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதோட நிப்பாட்டிட்டு நம்ம மே பக்கத்துக்கு போயிருங்க அந்த பக்கத்தை கட் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு பின் பின்கழுத்தும் ஒரே அளவு தான் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எப்படி கட் பண்ணலான்றத நான் காமிக்கினேன் இப்போ அக்குள் பக்கத்தை நான் கட் பண்ணுறேன் இப்போ அக்களையும் அந்த சைடை மட்டும் கட் பண்ணி நம்ம துணியை எடுத்துக்கிட்டோம் எடுத்து மே பக்கம் மடிச்சதாக இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்டை கட் பண்ணி விட்டுருங்க நம்ம சோல்ற வந்து நம்ம ஜாயின் பண்ண தான் போகிறோம் துணியை வச்சு அதுக்காக இப்போ நான் கட் பண்ணுறது எல்லாமே லைனிங் கிளாத் இல்லாத சுடிதா இருக்கு இது ஆப்டா இருக்கும் லைனிங் கிளாத் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு நான் அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம மே டாப்ல இருக்க அந்த ஜாயிண்டை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் முன் பக்கத்தையும் பின் பக்கத்தையும் பிரிச்சுக்க போகிறோம் இப்போ நான் உள் பக்கம் தானே பின் பக்கம் ஸோ நம்ம திருப்பி மெஷர்மெண்ட் சுடிதாரை எடுத்து பின் பக்கத்தோட கழுத்து அளவு என்னன்றத மார்க் பண்ணி நம்ம வெட்டிக்க போறோம் அதே மாதிரி மே டாப்ல ஒரு நாச் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோல்டரோட அகலம் வந்து மாறாது ஒரு சின்ன கட்டிங் அந்த கட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ற இடம் வந்து நம்மளுக்கு ஆப்டா தெரியும் இப்ப நான் பிரண்ட கழுத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ண போகிறது கை கைக்கு நம்ம அக்கல் சைடு கட் பண்ண இடத்த அப்படியே எடுத்துக்கிறோம் அப்போ மேல் பக்கம் ஜாயிண்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல் பக்கம் மடிப்பாக இருக்கிற பக்கத்தை வந்து கைக்கு எடுத்தே ஆகணும் இப்போ கையோட அகலத்தில் நீளத்தில் ஒரு இன்ச் கரெக்டாக விடுறோம் நம்ம கையோட நீளம் மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விடுறோம் அதே மாதிரி ஜாயினிங்க்கு ஒரு அரை இன்ச்சு விடுறோம் கீழே எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு இன்ச் ரெண்டரை இன்ச் விட்டுட்டு நல்லா வளைவா போடுறோம் போட்டாச்சு இவ்வளோ வளைவு இருந்தா போதும் வளைவே இல்லாமையும் போடக்கூடாது இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இவ்வளோதான் கை ரொம்ப கை ஈஸி இப்ப லைனிங் இல்லாத டாப்புங்கிறதனால நம்ம இந்த கழுத்துக்கு மட்டும் ஒரு துணி மாதிரி துணி மாதிரி கொடுத்து திருப்பிட்டு நம்ம தச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் அதே மாதிரி இத நான் பேப்பர்ல எப்படி கட் பண்ணணும் ஐ மீன் பேப்பர்ல மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் அதுவும் ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட்ல நம்ம சுடிதாரை போட்டு எப்படி பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் இப்போ மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பண்ணலான்னு ஈஸியாக நான் காமிக்கிறேன் பட் இதுக்கு ஓரளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் இது வந்து பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இடுப்பு வெட்டணும் அந்த இடுப்போட அளவு வந்து சுற்றளவு மொத்தத்துக்கு வந்து நாற்பது இன்ச் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு இன்ச் நம்ம குட்டிக்கணும் ஒவ்வொரு பக்கமும் அப்போ நாற்பதுல பாதி வந்து பத்து நாலாக தான் நம்ம அடிக்கிறோம் ஸோ பத்து பத்து பிளஸ் ஒரு இடுப்புக்கு வந்து ரெண்டு இன்ச் கூட போகிறோம் அந்த நாளில் ஒரு பங்குக்கு வந்து ரெண்டு இன்ச் கூட்ட போகிறோம் அது அப்போ டோட்டல் வந்து பன்னெண்டு இன்ச்சு ஸோ பன்னெண்டு இன்ச் போட்டாச்சு சைடு ஓப்பனுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ச் கூட்ட போகிறோம் அப்போ பன்னெண்டு பிளஸ் ஒரு ஒரு இன்ச் நம்ம சேர்த்துருக்கோம் அப்போ மொத்தத்துக்கு இடுப்போட அகலம் ஒரு பக்கம் வந்து எத்தனை பதிமூணு இன்ச் வரும் பதிமூணு இன்ச் அப்படின்னா இதுதான் வந்து இடுப்புக்கு நம்ம கரெக்டான எடுக்க வேண்டிய அளவு அடுத்து நம்ம கழுத்து பக்கத்தில் போகலாம் கழுத்தோட ஹைட் வந்து அஞ்சு இன்ச் அப்படின்னா இது டார்க்காக போட்டிருக்கிறது வெட்டுறது தையலுக்கெல்லாம் போக வெட்டுறது இப்போ நான் டாட் போடுறது வந்து ஒர்ஜினலாக நம்ம வந்து துணியை போட்டு வரைஞ்ச இது இப்போ வந்து கழுத்தோட மே பக்கத்துக்கு ஹாஃப் இன்ச் விட்டாச்சு அதே மாதிரி கீழே வந்து அந்த கேப் வந்து கா இன்ச் இருக்கும் அப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ கழுத்தோட இது நம்ம எடுக்கணும் அப்படின்னா கரெக்டா அஞ்சேகால் இன்ச் எடுக்கணும் ஓகேவா இப்ப கைப்பக்கம் அதே மாதிரியே வரைஞ்சிருக்கேன் ஹைட் வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச் மேல ஒரு ஹாஃப் இன்ச் அந்த ஹாஃப் இன்ச்சுக்கும் அந்த அக்களுக்கு போற ஒரு காய் இன்ச்சை நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரேகால் இன்ச் எடுக்கணும் நம்ம இப்ப நான் நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டேன் இப்போ அக்களுக்கும் கழுத்துக்கும் அந்த வளைவு போடுறோம் வளைவு கழுத்துக்கு ஓகே நம்மளோட குத்து மதிப்பா எவ்வளவு அகலம் வேணுங்கிறது அக்களுக்கு வந்து அந்த கேப் வந்து ஒன்றரை இன்ச் இருக்கணும் அந்த கோடுக்கும் அந்த வளைவுக்கும் இருக்கிறது ஒன்றரை இன்ச் இருக்கணும் இப்போ நம்ம பேண்ட் எப்படி அளவு பேண்ட்டை வச்சு வெட்டலான்றத காமிக்கிறேன் மெஷர்மெண்ட்டை வச்சு வெட்டுறத விட அளவு பேண்ட் வச்சு வெட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேண்ட்டு கன்ஃபியூஷன் இருக்காது இதான் பேண்ட்டோட பட்டி இது வந்து ஃபுல் பேண்ட்டு இதை பட்டி கீழ் கீழ்பாகமாக தான் பிரிப்பாங்க பட்டி இது மேல இருக்கிறது அது தனியாக வெட்டணும் கீழ்பாகத்தை தனியாக வெட்ட போகிறோம் முதல் நம்ம வெட்ட போகிறது வந்து கீழ்பாகம் தான் கீழ்பாகத்துக்கும் நான் பேண்ட்டோட துணியை வந்து இப்படி நீளமான துணியா இருந்தாலும் சரி ரெண்டா மடிச்சுக்கோங்க அதை திருப்பி ரெண்டா மடிச்சுக்கோங்க ஸோ நாலு துணியாக உங்களுக்கு கிடைச்சிரும் நம்ம டாப்புக்கு எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி தான் மடித்த பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும் அதே மாதிரி தான் டேப் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அதே மாதிரி பேண்ட்டோட அந்த கீழ் பக்கம் ஐ மீன் பட்டியோட கீழே சென்டரில் ஒரு கட்டிங் வரும்ல இதுதான் அந்த இடம் இதுக்காக நம்ம மார்க் பண்ணிருக்கோம் நான் வந்து இப்போ ரஃப்ஃபிகராக எப்படி இதை வச்சு நம்ம பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இப்போ கால் பக்கம் வரைகிறேன் காலோட கரெக்டான அளவு இது வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம பக்கத்துக்கும் இதுக்கும் எக்ஸ்ட்ராவா எவ்வளோ எவ்வளோ விடணும் அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப நான் அஞ்சு இன்ச் இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் இன்ச் இல்ல ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இடத்துல அந்த இடத்துல தையல் நிறைய பிரியும் அதே மாதிரி கால் பக்கம் கால் பிக்கம் அஞ்சு இன்ச் இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை இன்ச் கூட விட்டுக்கோங்க அப்ப ஆறரை இன்ச் நமக்கு வரும் இந்த ரெண்டையும் ஒரு லைட்டான வளைவுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப வளைக்காதீங்க மே பக்கத்துலேருந்து பக்கத்துல இருபது அப்படின்னு ஹைட் இருந்துச்சுன்னா கீழே மடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் வந்து நம்ம விடணும் இது வந்து நீங்கள் இருபது இன்ச்சாக இருந்தாலும் சரி முப்பது இன்ச்சாக இருந்தாலும் சரி சரி இந்த இடத்துல வந்து மடிக்கிறதுக்கு நம்ம விடணும் இது வந்து அளவு பேண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அளவு பேண்ட் ஹைட்டை காட்டிலும் ரெண்டு இன்ச் கீழே விட்டுருக்கோம் இப்போ நான் சைடை ஃபுல்லாத்தையும் வெட்டிட்டேன் வெட்டின பிறகு இப்போ பட்டி பட்டியோட அகலம் எப்படின்னா இப்போ அளவு பேண்ட்டை அதில் வச்சு நம்ம இந்த சைடு ஐ மீன் ரெண்டு பக்கமும் தையலுக்கு விட்டுட்டு மேலே நூல் கோர்க்கிறதுக்கும் நம்ம விட்டுட்டு கீழே நூல் கொறுக்குறதுக்கு ரெண்டு இன்ச் விடணும் மேலே அதே மாதிரி கீழே ஒரு ஹாஃப் இன்ச் விடணும் விட்டுட்டு நம்ம பட்டியை கட் பண்ணிட வேண்டிதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு பேண்ட் நம்ம விட்டுறதுக்கு இவ்வளோ நம்ம பேண்ட் வெட்ட போகிறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி இப்போ உங்கள் உங்கள் அளவு பேண்ட்டு ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இதை வச்சு கூட்டுக்கவும் செய்யலாம்